பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்னைக்கு பாண்டியன் சரவண் தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆனதில் பிரச்சனை இல்லையேன்னு தங்கமயிலுடைய அப்பா கிட்ட கேட்குறாரு. அவரு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாரு. அண்ட் சரணுடைய அக்கா வீடு ரொம்ப பழசாக இருக்கேன்னு கேட்குறாங்க. தங்கமயிலுடைய அம்மா எங்கே இவர், எங்கள் அப்பா கட்டின வீடுன்னு இங்கே இருக்க சொல்கிறாரு. பக்கத்தில் கூட நல்லா இருக்குது, அங்கே கட்டலான்னா பொண்ணுங்க கல்யாணம் எல்லாம் முடியட்டும், அது வரைக்கும் இங்கே இருக்கலான்னு ரொம்பவே கதை கதையாக சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா இவங்க எப்படி சூப்பராக ஆன்சர் பண்ணுறாங்க பாரு, ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டால் 10 மார்க்குக்கு ஆன்சர் சொல்கிறாங்க, இது சரியில்லைன்னு ராஜி கிட்ட சொல்கிறாங்க. ராஜியும் ஆமாக்கான்னு சொல்கிறாங்க. அண்ட் தங்கமயிலையும் அழைச்சிட்டு வராங்க. தங்கமயில் எல்லாருக்கும் டீ கொடுக்குறாங்க. அண்ட் சரணுடைய அக்கா என்ன படிச்சிருக்கீங்கன்னு தங்கமயில் கிட்ட கேட்குறாங்க. தங்கமயில் எம்ஏன்னு சொல்றாங்க. அண்ட் பாண்டியன் உங்களுக்கு சம்பந்தம்னா பேசி முடிச்சலான்னு சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அண்ட் கதிர், செந்தில், மீனா, சரணனும் பொண்ணும் தனியா பேசணும்னா பேசிட்டு வரணும்னு சொல்ல எல்லாரும் அனுப்பி வைக்கிறாங்க. தங்கமயிலும் சரணனும் தனியா பேச வராங்க. அப்போ கதவை சாத்துறாங்க. உடனே ராஜி கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு வாங்கலோன்னு அத்தை பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. உடனே மீனா மாமாவது ரொமான்ஸ் பண்றதாவது வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அண்ட் சரணன் ஏதாவது பேசுங்க தங்கமயில மனசுல நினைக்கிறாரு. அண்ட் தங்கமயிலும் சொன்னது பூரா போய் என்னத்த பேசுறதுன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அண்ட் கூப்பிட்டீங்களான்னு தங்கமயில் கேக்குறாங்க. சரணன் கூப்பிட்டு பார்த்தேன், மயில்னாலே அழகு, அதுவும் தங்கமயில்னா சொல்லவா வேணும், நீங்க மயில் நான் சரணன், அப்படின்னா முருகன், முருகன் மயில் இல்லாம இருக்க மாட்டார்னு சொல்றாரு. தங்கமயில் நீங்க படத்துக்கெல்லாம் போவீங்களான்னு கேக்குறாங்க. சரணனுக்கு ஏற்கனவே பார்த்த பொண்ணுடைய ஞாபகம் வருது. அதனால நான் அடிக்கடி படத்துக்கு போவேன், நல்லா இருந்தா உடனே போயிடுவேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கோமதி இன்னும் என்னடி பேசுறாங்கன்னு புலம்புறாங்க. பாண்டியன் சரணுடைய அக்கா கிட்ட அவங்கள கூப்பிடுமான்னு சொல்றாங்க. சரணுடைய அக்காவும் போய் கூப்பிடுறாங்க. அப்போ சரவண் கிட்ட பேசிட்டியான்னு கேக்குறாங்க. அண்ட் தங்கமயில் கிட்ட நகை நல்லா இருக்கே தங்கமானு கேக்குறாங்க. ஆமான்னு தங்கமயில் தங்கிக்கிட்டே சொல்றாங்க. அண்ட் கோமதி சரவண் கிட்டயும் தங்கமயில் கிட்டயும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. அவங்களும் ஊன்னு சொல்றாங்க. இதுதான் இன்டர் எபிசோடா வரப்போகுது.